வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னென்ன அவங்கள ஷேர் பண்ணப்போன்னு சொன்னால், நாங்கள் கௌதாரி முனைக்கு போயிருந்தோம். அப்போ நாங்கள் அங்கே போகிற போது வழியில் என்னென்னலாம் பார்த்து வர்றது தான் நாங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் வாங்க இந்த வீடியோவில் நான் என்னெல்லாம் பார்த்து வர்றதை நீங்களும் என்னோட சேர்ந்து பார்க்கலாம். நாங்கள் கௌதாரி முனைக்கு போய்கொண்டு இருந்தோம். அப்போ அங்கே போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு கடற்கரை இருந்தது. இப்போ கடற்கரையில் பார்த்தீங்கன்னா நிறைய போட்டெல்லாம் இருந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்களும் போயிட்டு பார்த்தோம் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ தான் பார்த்தா மீனெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இதில் இருக்கிற அந்த குட்டி மீனெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வீட்டை எடுத்துகிட்டு போக மாட்டாங்களாம், இதிலேயே போட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ஏன் உங்களுக்கு மேலே அதை வேணும்னு சொல்லி சொன்னால், வீட்டை நாய்க்குட்டி அப்படி என்ன அது இருந்தால் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி. நான் எங்களுக்கு தேவையில்லை, ஏன்னா நாங்கள் அப்போ தான் கௌதாரி முனைக்கு போகிறதுக்காக போய்கொண்டு இருந்தோம். வீட்டை போகிறதுக்கு எப்படியுமே லேட்டாக ஆகும், வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். அப்போ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க அதெல்லாமே இந்த கடல்லையே வீசிட்டு போயிடுறாங்க. நிறைய குட்டி குட்டி மீன் எல்லாமே இருந்துச்சு. இதே நீங்கள் மார்க்கெட்டுக்கு இங்கே போனீங்கன்னு சொல்லி சொன்னால் அதெல்லாமே ஒரு குறிப்பிட்ட விலையில் அவங்க வித்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க பிடிச்சி அதெல்லாமே கடலில் வீசிட்டு தான் போகிறாங்க. இப்போ நாங்கள் சங்குப்பட்டி பாலத்தில் தான் போய்கொண்டிருக்கிறோம் கௌதாரி முனைக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சங்குப்பட்டி பாலம் உண்மையாகவே இதால் பயணிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னு சொன்னால் ரெண்டு சைட்டுமே கடல், நடுவில் அந்த பாதையால் போகிறது வேறு லெவலில் இருக்கும். அது அந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது ஈவினிங் டைம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த சைட் எல்லாமே மீனெல்லாம் வச்சு வைத்துட்ருப்பாங்க, நல்லாயிருக்கும் அந்த சன்செட்டோடு பார்க்குறதுக்கு. இந்தியாவில் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பாம்பன் பாலம் அடுத்து தனுஷ்கோடிக்கு போகிற ரோட் எல்லாமே எங்களுக்கு என்னமோ இந்த சங்குப்பட்டி பாலம் மாதிரி தான் இருக்கும். ரெண்டு சைட்டுமே கடல், நடுவில் ரோட்டோடு போகிறது அதுவுமே வேறு லெவலில் இருக்கும். எனக்கும் இதிலெல்லாம் போகிற போது அந்த ஞாபகங்களுமே வந்து போகும், நல்லாயிருக்கும். அப்போ அந்த இயற்கையை ரசிச்சுட்டே அப்படியே போகிறது, அதுவும் பாட்டு கேட்டுன்னு போகிறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் இப்போ கௌதாரி முனைக்கு போய்கொண்டிருக்கிறோம். ஏன்னு சொல்லி சொன்னால் அங்கே மன்னித்தல சிவன் கோயில்னு சொல்லி ஒரு பழமையான கோயில் இருக்குது. அப்போ அதையுமே போய் பார்த்துட்டு பீச்சுக்கும் போயிட்டு, அப்புறம் இப்போ நாங்கள் போன டைம் நல்ல நாவல் பழ சீசன் வேறு, அப்போ நாவல் பழமும் பிடுங்குவோம் அப்படின்னு சொல்லி தான் போய்கொண்டிருக்கிறோம். அப்படியே பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே வந்துட்டோம், கௌதாரி முனைக்கு வந்துட்டோம். வந்தோடனே பார்த்திங்கன்னா அப்படி அதிசயமாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரோம். அப்படி மணற்காடு மாதிரி தான் இருந்துச்சு, இங்கே வழிபுற கோயிலில் இருக்கிற மணற்காடு மாதிரி இங்கே எப்படி இருந்துச்சு அதெல்லாமே பார்த்துட்டு, இந்த பழமையான மன்னித்தல சிவன் கோயிலுக்கு போனோம். அங்கே திருத்த வேலைகளெல்லாம் நடந்து கொண்டு இருந்தபடியாக உள்ள வடிவங்களால் போயிட்டு கும்பிட முடியலை. ஆக்கள் நிறையவே இருந்தாங்க, அப்போ அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதானே. அப்போ நாங்கள் போயிட்டு சும்மா பார்த்து கும்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டோம். இந்த மன்னித்தலை சிவன் கோயில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பழமையான சிவன் கோயில். இப்போ தான் திருத்த வேலைகள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் நெக்ஸ்ட் இயர் திருப்பி வரப்போது எல்லாமே செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ போயிட்டு நாங்கள் வடிவாக பார்த்து கொள்ளலாம். என்னோடய வாழ்க்கையில் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் எவ்வளவு கிட்டவாக நாவல் மரத்தில் போயிட்டு நாவல் பழமெல்லாம் பிடுங்கி சாப்பிட்றது. அப்போ அந்த மணலில் பார்த்திங்கன்னா ஏறவே முடியாது, காலெல்லாமே புதஞ்சு புதஞ்சி அப்படியே ஏறி போயிட்டு பிடுங்கி சாப்பிட்டோம். உண்மையாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோட்டு சைடு எல்லாமே நாவல் பழம் இருந்துச்சு, இதெல்லாமே தான் பிடுங்கிட்டு வந்து அந்த பூனங்கடி ரோட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வித்துட்டு இருந்தாங்க. அப்போ அங்கேயும் நாங்கள் வாங்கினோம். ஆனால் இந்த மரத்தில் ஏறிட்டு தம்பி ஏறி நாவல் பழம் பிடுங்கிட்டுருக்கிறார் மரத்தில். அப்போ அது அந்த மரத்தில் அந்த பிடுங்கி சாப்பிட்றது வேறு லெவலில் இருந்துச்சு, நல்ல பழமும் வேறு. நீங்களும் கண்டிப்பாக இங்கே வந்தால் போயிட்டு பாருங்கள் கௌதாரி முனையில். நாங்கள் ஒரு வழியாக நாவல் பழம் எல்லாம் பிடுங்கி சாப்பிட்டுட்டு கௌதாரி முனை கடற்கரைக்கு வந்துட்டோம். கடற்கரை வேறு லெவலில் இருந்துச்சு. உங்களுக்கே பார்க்குறப்போ தெரியும் நல்ல மணல், நல்ல மணல். ஆனால் நாங்கள் வர்றது போது தான் கொஞ்சம் சிரமப்பட்டுட்டோம். என்ன சொல்லி சொன்னால் கொஞ்சம் வாகனத்தில் வர்றது கரைச்சலாக இருந்து சரியான மணல் என்னபடியாக. ஆனால் ஒரு மாதிரி நாங்கள் வந்துட்டோம். இப்போ கீழே வந்து பே பண்ணிவிட்டு மேலே வந்தாச்சு. இங்கே மேலே வரவே பார்த்திங்கன்னு சொன்னால் எப்படியும் வீட்டிலேருந்தே எலி மார்னிங் வலிக்கிட்டோம். எல்லாம் நின்று நின்று பார்த்து வர்றதுக்கே டைம் ஆகிடுச்சு. அப்படியே வந்து கடற்கரையெல்லாம் பார்த்துட்டு அதோட பார்த்திங்கன்னா தாழ மரங்கள் எல்லாம் அந்த இயற்கையோட இணைஞ்சு எவ்வளோ வளகழகாக பக்கத்தில் எல்லாமே வளர்ந்துருக்கிறபடியாக அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் உள்ளே இருக்கிறதுக்குமே இருக்கிற மாதிரி இடம் எல்லாமே செட் பண்ணியிருந்தாங்க. இயற்கையும் அந்த கடற்கரை அந்த மணல் அதெல்லாமே சேர்ந்து உண்மையாகவே வேறு லெவலில் இருந்துச்சு. அதோடு பார்த்திங்கன்னா ஊஞ்சல் எல்லாமே இருந்துச்சு, அந்த கடற்கரையோடு அதில் இருந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிறது வேறு லெவலில் இருந்துச்சு. உண்மையாக நாங்கள் ஊருக்கு போன டைமில் ஒவ்வொரு நிமிஷத்தையுமே நாங்கள் உண்மையாகவே என்ஜாய் பண்ணினோம். இங்கேருந்து எங்களுக்கு இருக்கிற பிஸி ஸ்கெடியூலில் வேலை வீடு இப்படி எல்லாமே டைம் இருக்காது. ஊருக்கு போகிற மட்டும்தான் அந்த டைம் மட்டும்தான் நாங்கள் இதெல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். உண்மையாக நாங்கள் போன ஒவ்வொரு நாளையுமே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணினோம். ஊஞ்சல் ஆடுறது பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட அம்மாவும் வந்து கனகாலத்துக்கு அப்புறம் இப்போ தானே ஊஞ்சல் ஆடி தந்துட்டுருந்தாங்க. அப்போ அவங்களுமே சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணினாங்க, எங்களுக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் மட்டும்தான் பார்த்திங்கன்னா கடற்கரையில் கடைசி ஆளாக நிற்கிறோம். என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. நாங்கள் கடற்கரையிலேருந்து சன்செட் எல்லாம் பார்த்துட்டு போகணுன்றதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். இப்போ எங்களுக்கு ஃபேமிலியை தவிர வேறு யாருமே இல்லை கடற்கரையில், எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க.
அப்போ எங்களுக்குமே அந்த திருப்பி அந்த மணல் பாதையில் போகிறப்படியா கொஞ்சம் இதாகவே தான் இருந்துச்சு. ஏலியாக போயிடணும் அப்படின்னு சொல்லி ஆனால் அவன் ஒன்றுமே பார்த்தே போகிறதுக்கே மனம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ நின்று பார்க்கவே டைம் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு குளிக்க கிடைக்கலடா, லேட் ஆயிடுச்சு, பிளான் பண்ணிட்டு தான் போனது, அப்போ இன்னொரு நாளைக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டும் தம்பியும் மட்டும்தான் குளிச்சுட்டு இருந்தாங்க. அலைகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் லேட்டாக சரியாக கூட வரந்துச்சுது. அப்போ அவங்களும் சன்செட்டை பார்த்துட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் போவோம் அப்படின்னு சொல்லி குளிச்சிட்ருக்காங்க. இப்போது நாங்கள் இலங்கையில் வந்து நிற்கிறபடியாக பார்த்தீங்கன்னா லேட் ஆயினாலும் நாங்கள் சரி இன்னொரு நாளைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் நாங்கள் திருப்பி போயிட்டு போகிறோம். ஆனால் இதே வெளிநாட்டில் இருக்கிறபடியாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு இருக்கிற இடத்துல பக்கத்தில் பீச்சே இருக்காது. எப்படியும் நாங்கள் பீச் ஆகிட்டுக்கு போகணும்னு சொன்னால் அப்படியும் ஒரு 3 hours கிட்ட ட்ரை பண்ணி தான் போகணும், போயிட்டு தான் நாங்கள் வரணும். ஆனால் இதே இலங்கையில் இருக்கிறபடியாக பார்த்தீங்கன்னு சொல்லி நான் என்ன சொன்னால் பீச்சுக்கு போயிட்டு வரலாம். உண்மையாக சொர்க்கமே என்றாலும் எங்களோட நாடு மாதிரி எங்கேயுமே வராது, அது உண்மைதான். அங்கே எல்லாமே பார்த்துட்டு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நைட் ஆயிடுச்சு. அப்போ நாங்கள் இப்போ வீட்டை போய் கொண்டிருக்கிறோம். அந்த லைட்டுக்கும் நைட் வெளிச்சத்தில் அந்த பரம்பரை எல்லாம் பார்க்குறது உண்மையாகவே வேறு லெவலில் இருந்துச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணது ரொம்பவே பிடிச்சிருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உறவுகளை மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வேறு உங்களுக்கு என்னாவது இந்த வீடியோவை பற்றி என்னாவது சொல்லணும், சரி பிள்ளைகள் என்னாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்த உறவுகளே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட யூகே தமிழ் டன் சேனல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீ அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. பாய் பாய்.